ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப் 7 யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேக்கிங் கவர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பெரிய எம்என்சி கம்பெனிலேருந்து வந்திருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் தான் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். வாக்கிங் இன்டர்வியூ மூலம் தான் உங்களை வேலை கிடைக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் நேரடியாக ஜாயின் பண்ணுற மாதிரி, டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 காலி பணியிடங்களுக்கு மேலே வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஏதாவது விளம்பரம் கொடுக்கணும், இல்லை உங்கள் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு தகவல் இருக்குது, அந்த நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு தகவலும் நம்மளோட சேனலில் விளம்பரப்படுத்தணும் ஆசைப்பட்டீங்கன்னா, விளம்பரங்களுக்குனே தனி காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷனை தாராளமாக ஷேர் பண்ணலாம். விளம்பரம் கொடுக்கணும் நபர்கள் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, நம்ம சேனலை பற்றின டிஸ்க்ளைமர், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மெயினான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட வர எல்லா ஓப்பனிங்ஸும் ஒரு சில நிறுவனத்தில் உள்ள ஹெச்ஆர்ஸ் டேரெக்டாக மெயில் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அது போக நம்மளோட முகம் தெரியாத ஒரு சில ஆட்கள் வந்து நமக்கும் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, மெயில் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும். ஸோ உண்மையாக சொல்ல போனால் நிறைய உண்மையான வேலையும் வருது, நிறைய ஃபேக்கான வேலையும் வருது. ஸோ நம்ம ரெண்டு பேரும் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஜாப் 7 யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் அத்துணை நண்பர்களுக்கும் நம்ம அதை இலவசமாக ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஜஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, ஓகேங்களா? ஸோ பசங்க யாருமே கன்சல்ட்டிங்கோ பிளேஸ்மெண்ட்டோ ஆஃபீஸோ எங்கேயுமே படத்தை கொடுத்து ஏமாறோம்னா, ஸோ இலவச வேலை வாய்ப்புகள் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, அதை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும்னு சொல்கிற நோக்கத்துக்காக நம்மளோட சேனல் நடத்திட்டுருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட்டோட ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலுக்கு டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே இருக்குது. நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பு ஆகட்டும், இல்லை எந்த ஒரு டவுட் ஆகட்டும், குரூப்போட அட்மினுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்களும் ஒரு சில இன்ஃபர்மேஷனை நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஸோ நாளைக்கு டெய்லி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மட்டும் இல்லை, ஸோ நாளைக்குன்னு அப்படின்னு சொல்லி டெய்லி உங்களுக்கு நாங்கள் ஏதாவது அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். அந்த ரீசனுக்காக தான் உங்களோட நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்கிறோம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு தகவலும் ரொம்பவே முக்கியமானவை, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வேலை வாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நிறுவனத்தின் பெயர் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜிங் ப்ரைவேட் லிமிடெட், ஓகேங்களா? ஸோ பேக்கேஜிங் ப்ரைவேட் லிமிடெட் கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸுக்கு இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஓரளவு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். இந்த நிறுவனத்திலிருந்து தான் இன்றைக்கான வேலை வாய்ப்பு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ எங்களுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் மல்டிபிள் கேட்டகரி வைஸாக ஜாப் வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வேகன்சி எல்லாத்தையுமே நாங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நிறுவனத்தில் வந்து 2 days வாக்கிங் இன்டர்வியூ வச்சு உங்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும், இப்போ நீங்கள் இங்கே போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மினிமம் என்ன படிச்சிருக்கணும், குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், அதிகபட்சம் நீங்கள் என்ன படிச்சிருந்தால் இங்கே வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சமாக நீங்கள் 8th கிளாஸ் அதாவது 8th ஸ்டாண்டர்டாவது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக எந்த டிகிரி வரைக்கும் படித்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிடலாம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்ல போனோம்னா 8th, 10th, 12th ஐடிஐ டிப்ளமா எனி டிகிரி. ஸோ இந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் அதாவது ஏதாவது ஒரு படிப்பு படித்து முடிச்சிருந்தால் போதும், உங்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த நிறுவனத்தில் கட்டாயம் உறுதி செய்யப்படும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அண்ட் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் நீங்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்னையில் அமைய போகுது. பிகாஸ் இந்த கம்பெனி சென்னையில் தான் இருக்குது, நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான வேலை இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, ஓகேங்களா? தென் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா 8 hours உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ். நார்மலாக இப்போ எல்லா நிறுவனத்திலும் 8 hours தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அட் சேம் இவங்களும் இந்த நிறுவனத்தில் 8 hours டியூட்டி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கு ஓட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டி பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட விருப்பம். ஓட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த விவரங்கள் எல்லாமே வீடியோ கீழே தெளிவாக கொடுத்துருக்கோம், வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஓகே? எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 1 year சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்களை இருபாலருமே நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம். ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நீங்கள் கவலைப்பட வேணாம், உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் எல்லா மற்ற விவரங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இந்த வேலையை இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறதுனால ஃப்ரெஷராக இருந்தாலும் ஈஸியாகவே இந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிடலாம், வேலை கற்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அண்ட் ஜெண்டர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு எங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படுறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவை இப்போ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண் நண்பர்களும் இந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் இருப்பீங்க, அதில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சோஷியல் மீடியானா எதை சொல்கிறோம்னா வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்பு, அதிலெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக அமையட்டும். ஏஜ் லிமிட் வந்து இங்கே இந்த கம்பெனியை பொறுத்த முடியும் வரைக்கும் 18-40 வரைக்கும் எடுக்கிறாங்க, சரிங்களா? ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து 35 மேலாம் இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனிலலாம் 30 to 30 மேலே எடுக்க மாட்டேங்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான 1-2 கம்பெனிஸ் வருது. ஸோ அப்படிப்பட்ட கம்பெனியில் நீங்கள் தாராளமாக பெர்மனன்ட் ஜாப் ரோலுக்கு உட்காந்துக்கிடலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18-40 வரைக்கும் இருந்தால் போதும், நாங்கள் உங்களை எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க.
பெனிஃபிட் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்சிடி ஃபுட்டு வந்து இருக்குது சரிங்களா. ஸோ கம்பெனியில் சப்சிடி ஃபுட்டு இருக்குது, ஓடி ஓவர் டைம் அலவன்ஸ் உங்களுக்கு இருக்குது, அது போக டிரான்ஸ்போர்ட்டு பிஎஃப் இஎஸ்ஐ சேலரி இன்க்ரிமெண்ட் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஓவர் டைம் இருந்தாலே போதும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதில் ஹாப்பியாகவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஓடி பார்த்தா தான் நம்ம கையிலே எக்ஸ்ட்ரா சேலரி கிடைக்கும். ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் ஓகே. ஸோ டோட்டல் போஸ்ட் பார்க்கும்பொழுது 40 காலி பணியிடங்களுக்கு மேலே தற்பொழுது இந்த நிறுவனத்தில் வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 40 காலி பணியிடங்களும் எப்போனாலும் முடிஞ்சும் போகலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்களும் இந்த ஒரு வேலைவாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ யூஸ் பண்ணிக்கோ மச்சான் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகட்டும், நீங்களும் மற்ற சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்டர்வியூ டேட். ஸோ நம்மளா ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து இப்போதைக்கு இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கனாலும் பரவாயில்ல, ஹெச்ஆருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள் ஓகேங்களா. மேபி இன்டர்வியூ டேட் முடிஞ்சாலும் ஒரு சில கம்பெனியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். இன்டர்வியூ டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/16/2022. ஸோ ஓகேங்களா. ஸோ 15ஆம் தேதியும் எடுக்கிறாங்க, 16ஆம் தேதியும் எடுக்கிறாங்க, 4ஆம் மாதம் 2022 ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் யாராவது லேட்டாக வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க. அண்டு எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9:30 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூ ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் சேலரி ஓகேங்களா. ஸோ இந்த நிறுவனம் வந்து சேலரி வந்து டிக்ளேர் பண்ணி கொடுத்துருக்காங்க செப்பரேட்டடாக. ஸோ அது எல்லாமே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டுக்கோங்க, நீங்கள் 8 hours தான் வேலை செய்கிறீங்க, டெய்லி என்னால் 8 hours தான் வேலை செய்ய முடியும், 8 hours மேலே என்னால் ஒரு மணி நேரம் கூட நிற்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாத வருமானம் 12,000 rupees வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சார், என்னால் வந்து 3 hours வந்து ஓட்டி பார்க்க முடியும், டெய்லி நான் 3 hours ஓட்டி பார்த்துருவேன் அப்படின்னா, அந்த 3 hours நீங்கள் டெய்லி ஓட்டி பார்த்தீங்கன்னா மாதம் 5,850 rupees, அதாவது 5,850 rupees உங்களுக்கு கிடைக்குது. ஸோ டோட்டலாக ஆவரேஜாக நீங்கள் 8 hours ஷிஃப்ட் பார்த்துட்டு ஒரு சில ஆட்களில் 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் ஓட்டி பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஸோ டெய்லி ஆவரேஜாக நீங்கள் ஒரு 3 hours ஓட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கான ஒரு மாத வருமானம் 17,850 rupees, அதாவது 17,850 rupees உங்களுக்கான ஒரு மாத வருமானம் சாலிடாக இந்த நிறுவனத்தில் கிடைக்கும். ஸோ இப்போ கேண்டிடேட் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒரு சில கேண்டிடேட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கம்பெனி தரப்புலேருந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களாலேயும் முடியும் ஓகேங்களா. ஸோ ஒரு சில ஆட்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு முடியாது. ஸோ உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக 3 மணி நேரம் மட்டும் இல்லை 4 மணி நேரம்னாலும் ஓட்டி பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டான ஒரு 2-3 நோட் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னலாம் கேட்டிங்கன்னா, இது வந்து ஆன்ரோல் ஜாப் தான் ஓகேங்களா, ஆஃப் ரோல் கிடையாது, ஆன்ரோல் ஜாப்பில் தான் உங்களை வேலைக்கு எடுக்கிறோம். இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஷிஃப்ட் பேசிக்ஸில் தான் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு ஒர்க்கிங் அமைய போகுது ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் ஷிஃப்ட் கிடையாது, ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நண்பா, நம்ம சேனலில் போகிற எல்லா வேலைவாய்ப்பும் முற்றிலும் இலவசமானது. ஸோ நீங்கள் யாருக்கும் எதற்காகவும் எந்த ஒரு இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த இடத்துல நான் உங்ககிட்ட தெளிவாக பதிவு செஞ்சுக்க ஆசைப்பட்றேன். நம்ம சேனலில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு சேனல் வீடியோ பார்த்தாலும் சரி, எங்கள் வேலைக்கு போனாலும் சரி, ஸோ தைரியமாக பணத்தை மட்டும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, பொறுமையாக இருங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், முயற்சியை வழங்க. மற்றவங்களை காட்டிலும் நம்மக்கிட்ட இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, அவங்கள காட்டிலும் நான் இதில் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது அப்படின்னு நினச்சி உங்களோட அந்த யூனிக் ஹில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல விலை கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. அண்ட் டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த முடிய வரைக்கும் ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், இது எல்லாமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இந்த கம்பெனி மட்டும் இல்லை, பொதுவாக நீங்கள் எந்த ஒரு கம்பெனி போனாலும் சரி இந்த டாக்குமெண்ட் எல்லாமே காமனாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் ஹெச்ஆர்ட்ட முன்னாடியே சொல்லிடுங்க, சார் இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டில் மிஸ் ஆகிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரியான அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ நண்பா, இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் மொபைல் நம்பரும் கம்பெனியோட அட்ரஸும் நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் மூலமாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் நிறைய ஜாப் இருக்கும், ஸோ அதில் இந்த கம்பெனி போட்ட ஜாப் வேகன்ஸி எங்கே இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், கம்பெனி அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த கம்பெனிக்கான போஸ்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ கீழே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். ஹெச்ஆர்ட்ட பேசும்போது மறக்காமல் நம்மளோட சேனல் நேம் சொல்லி பேசுங்க சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து நேம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நேம் சொல்லி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆல்ரெடி ஹெச்ஆர்ட்ட பேசியிருப்போம். ஸோ நீங்களும் பேசும்பொழுது ஓகே இந்த சேனல் மூலம் வராங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவு நம்மளோட சேனல் நேம் சொல்லி பேசுங்க. ஸோ உங்களோட நண்பர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே. உங்களுக்காக சூப்பராக ஒரு 2 websites வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த 2 websites எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் உங்களோட கூகுளில் போய் அடிச்சு டைப் பண்ணி பாருங்களேன். ஸோ நிறைய ஜாப் வேகன்சி வரும்,
ஸோ அதில் ஏதாவது ஒரு ஜாப் வேகன்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக அந்த ஜாப் வேகன்சிக்கான ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் கொடுத்துருப்போம், இல்லை கம்பெனி அட்ரஸ் கொடுத்துருப்போம், ஏதாவது கொடுத்துருப்போம். ஸோ அதில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரீசனுக்காக தான். ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டையும் உங்களோட நண்பர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகே, இன்றைக்கான வேலை வாய்ப்பு பதிவு வந்து நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்த நண்பர்கள் உங்களோட சேனலில் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஏன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க, டெலிகிராம் குரூப்பில் இருப்பீங்க, ஏன்னா ஃபேஸ்புக் குரூப்பில் இருப்பீங்க. ஸோ அதுலேயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில ஆட்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும், ஒரு 100 பேர் பார்க்குறாங்க, ஒரு 2 பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா ஹாப்பி தான், நீங்களும் ஹாப்பி நானும் ஹாப்பி. ஸோ உங்கள் மூலம் ஒரு 2 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஓகே, நாளைக்கு நாங்கள் வேறு ஒரு வேலை வாய்ப்பு உங்களோட சந்திக்கிறோம். நன்றி, பாபா.